எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வந்து வீட்லயே வந்து 1 ரூபாய் வந்து செலவே இல்லாம நெய் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படின்னா, வந்து இதுக்குன்னு நம்ம வந்து காசு கொடுத்து எந்த ஒரு பொருளும் வாங்குறது கிடையாது. அன்றாடம் நம்ம வந்து வீட்டுல வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐக்கனை வந்து மறக்காம வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்க மொபைலுக்கு வந்து நோட்டிஃபையா வந்து வரும். இதுக்காக நம்ம வந்து வேற ஒன்றும் பண்றது இல்லைங்க. நம்ம ரெகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா, காலையிலயும் சரி ஈவினிங்லயும் சரி நம்ம வந்து பால் வந்து காயவும் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பால் ஆடையை பாத்தீங்க அப்படின்னா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்ல வந்து ப்ரீசர்ல போட்டு நீங்க வச்சீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து 1 மந்த் வரைக்கும் அது வந்து கெடாமல் வந்து அப்படியே இருக்கும். இதே போல நீங்க ரெகுலரா நீங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, வந்து சாதாரண ஒரு மிக்சி வந்து மிக்சி சார்ல, அது குட்டியா இருந்தாலும் சரி ரொம்ப பெருசா இருந்தாலும் சரிங்க, இது மாதிரி குட்டி சேர்ல என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா வந்து அதை வந்து ஒரு நல்லா 2 சுத்து 3 சுத்து வந்து சுத்த விடணும். பட் இதுல கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம சுத்தினாதான் அது வந்து நல்லா வந்து வெண்ணெய் வந்து திரண்டு வரும். நம்ம ப்ரீசர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து வெளியில வச்சிருங்க. வெளியில வச்சதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் அந்த பாலாடை ஃபுல்லா. அதுக்கப்புறம் நீங்க வந்து மிக்சி சார்ல போட்டு 2 சுத்து வந்து சுத்திக்கிறீங்க. நீங்க வந்து மிக்சி சார்ல வந்து சுத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து வெண்ணெய் ஃபுல்லாவே வந்து நல்லா திரண்டு வந்திருக்குங்க. நீங்க தண்ணி வந்து போட்டு மிக்ஸ் பண்றது அப்படிங்கிறதுனால வந்து கரெக்டா வந்து மேலே வந்து வெண்ணெய் திரண்டு வந்திருக்கும். அதை வந்து ஃபுல்லாவே நீங்க வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்ன ஒரு பவுல்ல வந்து அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல்லாவே எல்லாத்தையுமே அந்த பாலாடை ஃபுல்லாவே எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சி சார்ல போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வெண்ணெய் வந்து நமக்கு வந்து சேர்ந்துருக்கும். இதுதாங்க வந்து நெய். நம்ம பாத்தீங்க அப்படின்னா வந்து கடைகள்ல வந்து 50 ரூபாய்க்கு கம்மியா வந்து கிடையாது. 100 ரூபாய், 50 ரூபாய், 200 ரூபாய் அப்படி கொடுத்து நம்ம வந்து நெய் வாங்குறோம். நம்ம காசு கொடுத்து நெய் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து சுத்தமான நெய்யா என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாது. நம்ம என்னதான் வந்து கம்பெனி பிராண்டட் வாங்கினாலுமே பாத்தீங்க அதுல வந்து கலப்பிடங்கள் இருக்கும். அதுவும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து கொரோனா டைமிங்ல நமக்கு எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே பாத்தீங்க அப்படின்னா அது பேக்கேஜா இருந்தாலும் சரி லூஸ்ல இருந்தாலும் சரி நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பயம் வந்து இருக்கு இல்லையா. இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல வந்து நம்ம ஹெல்த்தியான நெய் நமக்கு வேணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நமக்கு இந்த விதமான எந்த வித ஒரு நோய் தொற்றும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா வந்து முடிந்த வரைக்கும் நம்மளால வந்து சாப்பாட்டு பொருளா இருந்தாலும் சரி இது மாதிரி நெய் போல நெய் வெண்ணெய் அது மாதிரி எதுவா இருந்தாலுமே நீங்க வந்து வீட்டுல வந்து ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து குட்டி குழந்தைங்களுக்கு வந்து 1 இயர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிரும். சோ அவங்களுக்கு இது மாதிரி நெய் நீங்க வந்து போட்டு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபேட்டா ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற பாலாடை ஃபுல்லாவே நான் வந்து மிக்சி சார்ல போட்டு அடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வெண்ணெய் வந்து எடுத்திருக்கேங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து யோசிக்கலாம், புதுசா வந்து செஞ்சா வருமோ என்ன அப்படின்ட்டு. எல்லாருக்குமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைமே நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னால அந்த வெண்ணெய் ஃபுல்லா வந்து திறந்து வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபேன் எடுத்துக்கலாம், நீங்க வந்து நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா வெண்ணெய் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குங்க. அந்த வெண்ணெய் வந்து நம்ம கேக் வைக்கிறதுக்கு இப்பவே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்ம அந்த வெண்ணெயில இருந்து நெய் எடுக்க போறோம் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் அடுப்புல வச்சு சூடு பண்ணிட்டு இருக்கேன். இப்படி சூடு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த வெண்ணெய் வந்து ரொம்ப அழகா வந்து திறந்து வருங்க. பட் அதுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து உடனே நம்ம வந்து அதை இது பண்ணும்போது அந்த எல்லோ கலர் வந்து நமக்கு கிடைக்காது. பட் நல்லா வந்து ஹை ஃப்ளேம்ல இல்லாமல் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வந்து நம்ம அடுப்பை வச்சுக்கிட்டு அந்த ஸ்பூனில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து அழகாக வந்து அந்த வெண்ணெய் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உருகி நமக்கு வந்து நெய்யாக மாறிடும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு அழகாகவும் அவ்வளோ ஒரு மனமாகவும் நமக்கு வந்து இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் வந்து சிம்மில் தான் போட்டிருந்தேன், ஹை ஃப்ளேமில் வைக்கலை. கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த பாலாடைகள் அந்த சிக்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைட்டாக இருந்தது அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில்வர் ஃபேனில் தான் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால டக்குன்னு சூடேறி கருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சுருந்தேன். ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறது மட்டும்தாங்க நம்மளுடைய வேலையே. இனி இப்போ
ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா வந்து நெய் வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு, என்ன பிளாக் கலர்ல இருக்கு அப்படின்னு நினைக்க வேணா. அதுல இருக்கக்கூடிய பாலாடைகள் பாத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்கிறதுனால இப்ப இருக்கு. நீங்க இதுல கூட முருங்கைக்கீரைகள் வந்து போட்டா கூட நமக்கு வந்து சம ஸ்மெல்லா இருக்கும். பட் எங்கிட்ட வந்து இப்ப முருங்கைக்கீரை இல்லை அப்படிங்கறதுனால வந்து நான் சும்மாவே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபில்டர் பண்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்க வேணாம், கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஹீட்டாக இருந்தாலும் அப்படிங்கிறதுனால அதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். பட் ஹீட்டாக சூடாக இருந்தாலும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நான் இன்னைக்கு வந்து கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் தேவையில்லாத கண்ணாடி பாட்டில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, காசு கொடுத்து கூட வந்து வாங்க வேணாங்க. ஃபுல்லாக வந்து ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து கண்ணாடி பாட்டில் அப்படிங்கிறதுனால நமக்கு ஹீட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முதல் நாள் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோவா தெரியாது, நீங்கள் அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப வந்து ஃப்ரெஷ்னாயே ரொம்ப மணல் மணலாக வந்து சூப்பராக வந்து செமையாக இருக்குங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல் நாள் மூடி போட்டு வச்சுட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த கீழே இருக்கிறது அப்படிங்கிறத அந்த பாலாடே சிக்குங்க, அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து செம்மையாக வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற நெய் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் கடைகளில் வாங்கினா கூட இந்த கலரில் இருக்குமா அப்படின்ட்டு தெரியலைங்க. பட் செம்மையாக இருந்தது, அதை ஸ்பூன் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நல்லா இருந்ததுங்க. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குட்டி குட்டி குழந்தைங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த பாலாடை ஃபுல்லாக நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.